வணக்கம், நான் அன்புமணி பேசுகிறேன். நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது. சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு முழுமையாக மத்திய அரசு பாடத்திட்டம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே நடத்தப்பட்டது. இந்தியா முழுவதும் சமீபத்தில் நடந்த தேர்வில், 12வது தேர்வில், 1,66,00,000 மாணவர்கள் தேர்வை எழுதினார்கள். அதில் 1,56,00,000 மாணவர்கள் அந்தந்த மாநில பாடத்திட்டத்திலே தேர்வை எழுதினார்கள். வெறும் 1,00,000 மாணவர்கள் தான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே தேர்வு எழுதினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 900,000 பிள்ளைகள் தமிழ்நாடு சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்திலே தேர்வை எழுதினார்கள். ஆனால் வெறும் 16,000 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே தேர்வு எழுதினார்கள். ஆக இந்த நீட் தேர்வு முழுமையாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் கேள்வியில் கேட்கப்பட்டதால் இந்த 16,000 பேர் எழுதிய அந்த பிள்ளைகளுக்கு தான் தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3,377 மருத்துவ இடங்கள் அரசிடம் இருக்கிறது. அதில் 3,000 இடம் இந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு தான் போய் சேரும்னு என்னுடைய கணிப்பு. 900,000 பேர் எழுதிய சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் படித்த பிள்ளைங்களுக்கு வெறும் 300 இல்லை 400 இடம் தான் போய் சேரும். இது மிகப்பெரிய ஒரு அநீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு அநீதி, ஏழை மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அநீதி. இது இதை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும். நாங்கள் எதிர்த்துட்டு வரோம். நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த நீட் தேர்வு அப்போ கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. நான் கடுமையாக எதிர்த்து அது கொண்டு வரலை. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் நான் கடுமையாக பேசியிருக்கிறோம், வெளியிலையும் கடுமை பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒற்றுமையாக இதை கடைபிடிக்க வேண்டும். 6 மாதத்துக்கு முன்பு தமிழக அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாட்டிற்கு ஒரு விதிவிலக்கு, நீட் தேர்வு விதிவிலக்கு கொண்டு வரணும்னு. இந்த சட்டம் இப்போ மத்திய அரசில் நிலுவையில் இருக்குது, 6 மாதங்களாக நிலுவையில் இருக்குது. இதுக்கு பிறகு இது ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தான் இது சட்டம் முழுமையாக வரும். ஜல்லிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அழுத்தம் கொடுத்ததுனால வெறும் 6 நாட்களில் சட்டம் கொண்டு வந்த மத்திய அரசு இப்போ 6 மாதங்களாக இது நிலுவையில் இருக்குது. தமிழ்நாடு அரசும் அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு நாதி கிடையாது. வருகின்ற ஜூலை மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நீட் தேர்வை எதிர்த்து சென்னை சேப்பாக்கத்தில் காலையிலிருந்து மாலை வரை நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கின்றோம். பெற்றோர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேரும் வாருங்கள். இந்த நீட் தேர்வை நாம் எதிர்ப்போம். இந்த அநீதியை நாம் எல்லோரும் சேர்ந்து எதிர்த்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று உங்களை பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.